வணக்கம் நண்பர்களே. இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடமா அப்படின்னு கேட்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அண்ணன், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு என்று சொல்லும்போது இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் எங்கெங்கயோ எரிஞ்சுது. ரொம்ப எரிச்சல், சாதாரண எரிச்சல் இல்ல. பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகாய கிள்ளி எங்கேயோ வச்ச மாதிரி குதிக்க ஆரம்பிச்சாங்க. இது எப்படி நீ ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம்? ஒன்றிய அரசுன்னு சொல்றது நியாயம் தானா? டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம், இந்த நம்ம ரங்கராஜ் பாண்டே அனைத்து உலக அறிவுலக மேதை அவர் ஒரு பக்கம் குதிச்சாரு. அப்புறம் இந்த மாலன் அவர் அப்படிதான், அவருக்கு என்னமோ தெரியல, அவர் ஒரு மாதிரி குதிச்சாரு. நம்ம மாறி போர்டு, அவர் உடனே போர்டு எடுத்து இப்படி இப்படி இதா செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி தாதா இதா ஆச்சா போச்சா பார்த்தோம் இல்லையா. ஆனா முந்தா நாள் புதுச்சேரியில புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெண்டு மந்திரிகளும் மற்றும் இருக்கக்கூடிய அந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூன்று மந்திரிகளும் பதவியேற்கும் போது இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற சொல்லாடலை அந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் தெளிவாக உச்சரிப்பு செய்தார். செஞ்சாரா இல்லையா? நான் ஏன் இந்த ரெண்டு நாளா பேசலைன்னா, யாராவது ஒருத்தர் அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்களோ? பாரதிய ஜனதா கட்சியில் நேர்மையான ஆட்கள் இது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் அது இருப்பாங்களோ? அவங்க ஏதாவது எப்படி நீங்க ஒன்றியம்னு சொல்லலாம்? என் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காட்டி பரவாயில்ல ஒரு சின்ன அறிக்கை. ஆமா, இது நியாயமா? இது இப்படி சொல்லலாமா? திமுக காரன் வேணா சொல்லலாம், நீங்க சொல்லலாமா? இப்படி ஏதாவது கேட்டு, இப்படி ஏதாவது தன்னுடைய கருத்துக்களை சொல்லி முன்னால வருவாங்களோ? நம்ம எச்ராஜா இது எப்படி சொல்லலாம், நீ திமுகவில் சேர்ந்துட்டியா, தமிழிசை நியாயம் தானா அப்படின்னு நம்ம எச்ராஜா கேட்பாரோ? அல்லது பாண்டேகி இது ஏதாவது மிகப்பெரிய பதில்களை சொல்லுவாரோ? இதெல்லாம் நியாயம் இல்லை. திமுகவினுடைய கைகூலியாக தமிழிசை வளர்ந்து விட்டாரோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பேசுவாரோ? இப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு சில சந்தேகங்கள் உண்டு. அதனாலதான் சரி ஏதாவது நடக்கும் நேரத்துக்கு உண்மையாக பார்த்துட்டு இருந்தேன், என்ன நடக்குது என்ன பார்க்கலாம், ஏதாவது ஒரு பதில் வருமா அப்படின்னு. திருடன் இருக்கான்ல, திருட ஒரு வீட்டுல திருட போடா, நல்லா நறுக்குன்னு ஒரு தேள் கொட்டும் காலில், சத்தம் போட முடியாது. எப்படி சத்தம் போடுவீங்க? சத்தம் போட முடியாதுல்ல. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அவன் 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 வேலையை பார்த்துட்டு இருக்கான், மூச்சு வேகமா விட மாட்டேங்கிறான். இப்ப முகநூல்ல மிகப்பெரிய அளவுல களமாடின மிகப்பெரிய போராளிகள், முகநூல் போராளிகள், பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் படைத்திருக்கக்கூடியவர்கள், எப்படிடா சொல்லலாம் நீ ஒன்றிய அரசுன்னு? ஒன்றிய அரசுன்னு உன்னோடது பஞ்சாயத்து அரசா? இந்த பஞ்சாயத்து அரசனுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இன்னைக்கு மிகப்பெரிய குளக்கட்டி எடுத்து, விநாயகர் சதுர்த்திகளை செஞ்சு வச்சிருக்கிற குளக்கட்டை சொல்லுவாங்கல்ல அவங்க, அதை எடுத்து நல்லா வாயில வச்சு கூட அழுத்தி வச்ச மாதிரி அந்த குளக்கட்டிய வாயில வச்சுட்டு வேகமா பேச முடியாதுல, ஒவ்வொரு வாயை திறக்க முடியாம உட்காந்துருக்கான். என்னது யோசிக்கணும்ல? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்திய ஒன்றியம்னு தான் சொல்லுது. நம்ம நயினார் நாகேந்திர சட்டமன்றத்துல பேசுறாரு, இந்தியாவிலிருந்து பிரிந்ததுதான் மாநிலங்கள். அரசியல் தெரியாட்டி பரவாயில்ல, வரலாறு தெரியாட்டி பரவாயில்ல, நீ என்ன செய்யணும்? அமைதியாவது இருந்து தொலை வேண்டாமா? நான் அப்படித்தான் மங்குனி அமைச்சர் தான், நான் மங்குனி தான் இப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் வெளியே தன்னைத்தானே அடையாளம் காட்டிட்டு இருக்க. பல்வேறு மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு தான் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது. அதை போய் மாநிலங்களின் கூட்டமைப்பு இல்லை, இந்தியாவிலிருந்து பிரிஞ்சதுதான் மாநிலங்களா? இந்தியாவிலிருந்து பிரிஞ்சது மாநிலமா இருக்குமா? இந்தியாவிலிருந்து பிரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, இந்திய மண்ணாக பெருசா வச்சிருந்த நீ ஒன்னா வச்சிருந்தன்னு பேசிட்டு இருந்த இடத்துல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சது, அது சொல்லலாம். இந்தியாவிலிருந்து பிரிஞ்சது மாநிலம்னா எனக்கு அது புரியலைங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதோ? எனக்குதான் தெரியலையோ? இப்ப தமிழிசைக்கும் தெரியலங்கிறதான் பிரச்சனை. ஆக பாண்டிச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்
ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்ன பின்னால இவங்களுடைய வாதங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. இப்ப என்னன்னா, ஆவும்னு குதிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் சமூக ஊடகங்கள்லாம் இப்படி இப்படி சொல்லலாம், ஸ்டாலின் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா, நியாயம்தானா அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்தவெல்லாம் சத்தம் இல்லாம இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு, அவருடைய ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு பொருள் உண்டு, சரியான பொருள். சும்மா குதிச்சு பலன் இல்லை, அவன் அவன் சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க, எங்களுடைய அரசை அண்ணன் தளபதி அவர்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்துவார், சொல்றக்கு குற்றம் எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டதையும் தூக்கிட்டு அலையாதீங்க, உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, தேவையில்லாத தவறான சொற்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்காதீங்க, நல்லது ஒரு அரசு நல்ல நிலையில் தமிழ்நாட்டுல கொண்டு போறக்கு அண்ணன் தளபதி அவர்கள் தயாரா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசினுடைய மிகப்பெரிய கெடுபிடிகள், மிகப்பெரிய ஒரு விலையேற்றம், இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை காப்பாத்துறக்கு, கல்வியிலிருந்து காப்பாத்துறக்கு, நீட்டிலிருந்து காப்பாத்துறக்கு ஆபத் பாந்தவனாக கிடைத்திருக்கக்கூடிய அண்ணன் தளபதியோடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அழகா பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.